வணக்கம், வெல்கம் டு எங்காத்து சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க்ஷேக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழ மில்க்ஷேக். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். ரெண்டாவது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ காலையில் நம்ம இதை வந்து இந்த மில்க்ஷேக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் எனர்ஜி நம்ம உடம்புக்கு நமக்கு கிடைக்கும். இந்த மில்க்ஷேக் வந்து சிகப்பு கலர் கொய்யா பழத்தில் பண்ணியிருக்கேன். அதாவது தோல் வந்து பச்சையாக இருக்கும், உள்ளே வந்து பழம் நல்லா சிகப்பாக இருக்கும். இது நேச்சுரலாகவே மரத்தில் வந்து பழுத்த பழம் இது. அதனால் அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து கொய்யா பழத்தை வந்து நல்லா அலம்பிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருந்ததுன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் பழம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் மிக்சி ஜாரில் எல்லா பழத்தையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜில் பாலை விட்டுக்கலாம். பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்கின்றலாம் இதை. ஏன்னா ஃபுல்லாக பாலை விட்டிங்கன்னா வந்து இவ்வளோ பேஸ்ட் வராது. இதில் வந்து தேன் வந்து சுகருக்கு பதிலாக நான் தேன் 2 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். ஜில் பால் வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு இந்த பால் இது. இதை வந்து நல்லா 1 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு திக்கான மில்க்ஷேக் கிடைக்கும். இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துட்டுலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இதை போட்டு இது இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிட போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா சீட்ஸுமே நின்றுடுத்து. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக நமக்கு வந்து மில்க்ஷேக் வந்து கிடச்சிருக்கு. எவ்வளோ நேச்சுரலான ஒரு கலர் பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலுமே இதில் நான் சேர்க்கல. நேச்சுரலான கொய்யா பழம் தேன் இது மட்டும்தான் இதில். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப சுலபமாக காலையில் வந்து ஈஸியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு முடிஞ்சிடும். ஆனால் இந்த மில்க்ஷேக் வந்து காலையில் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கொய்யா பழம். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கின்னு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த கொய்யா பழத்தை வாரத்துக்கு 1-3 வாட்டியாவது இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்காவது சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான கொய்யாப்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு.